இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து ஃபைனல் கிளைமுக்கு வந்து அப்ளை பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஃபைனல் கிளைமுக்கு அப்ளை பண்ணும்போது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ரிஜெக்டட் ஆகுது. இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைனல் கிளைமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து என்னென்ன டீட்டெயிலாம் வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலையும் தான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் சொல்கிற இந்த எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கரெக்டாக உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபைனல் கிளைமுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 100% உங்களோட கிளைம் வந்து செட்டில் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து புதுசாக நம்மளோட சேனலுக்கு விசிட் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக வீடியோஸ் எதுவுமே பார்க்காம என்ன பண்ணுறாங்க அவசரப்பட்டு கிளைம் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது எந்த ஃபார்ம்லாம் கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் தப்பு தப்பாக ஃபார்ம் நம்பர் 31, 19, 10C இந்த மாதிரி மூணு ஃபார்மையும் கிளைம் பண்ணி வைக்கிறாங்க. இதனால் ஃபுல்லாக ரிஜெக்டட் தான் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரிஜெக்டட் ஆகாமல் இருக்க உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் நான் சொல்கிற எல்லா டீட்டெயிலையும் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணுங்கள். அதை வந்து கரெக்ஷன் பண்ணி சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளைம் போட்டிங்க அப்படின்னா உங்களோட கிளைம் வந்து 100% வந்து செட்டில் ஆகும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்துட்டு கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடைலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான் ஸ்லால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செக் பண்ண வேண்டிய ஒரு நாலு முக்கியமான டீட்டெயில் என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பேசிக் டீடைல், அப்புறம் கேஓசி, அதுக்கப்புறம் ஓல்டு கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது பெண்டிங் இருக்குதான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எண்டை வந்து செக் பண்ணணும். இது தவிர இன்னும் ஒரு சில டீட்டெயில் இருக்குது, அதையும் சேர்த்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாகவே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் கிளைமை வந்து ப்ராசஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகாமல் நீங்கள் ஈஸியாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து எடுக்க முடியும். நிறைய பேர் இந்த பேசிக் டீடைல் தெரியாமல் டைரெக்டாக கிளைமை வந்து சப்மிட் பண்ண போயிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ரிஜெக்டட் ஆகும். ஸோ அது எதுக்கு ரிஜெக்டட் ஆகுது அப்படிங்கிறத அவங்க வந்து தெரிஞ்சுக்காமையே திருப்பி திருப்பி கிளைம் அப்ளை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதனால் நீங்கள் வந்து எத்தனை டைம் அப்ளை பண்ணாலும் ரிஜெக்டட் தான் ஆகுமே தவிர அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து என்னெல்லாம் செக் பண்ணணும், எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் டீடைல். பேசிக் டீடெயிலில் நம்ம வந்து எதெல்லாம் வந்து செக் பண்ணணும், எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு உங்களோட யூஏனை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பேசிக் டீடெயிலில் நீங்கள் முக்கியமாக செக் பண்ண வேண்டிய டீடெயில் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட நேம், இந்த நேமில் இருக்க ஸ்பெல்லிங்கும் உங்களோட ஆதார் கார்டில் இப்போ இருக்கக்கூடிய கரண்டில் இருக்கக்கூடிய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங்கும் கரெக்டாக இருக்கணும். ஒரு லெட்டர் கூட ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாறியோ இல்லை இதில் வந்து இனிஷியல் இருக்கும் அதில் இனிஷியல் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், இதில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தும் உங்களோட ஆதாரில் இருக்க டேட் ஆஃப் பர்த்தும் ஒரே மாதிரி இருக்கணும். அடுத்தது ஜெண்டர், நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக ஃபாதர்ஸ் நேம். இந்த ஃபாதர்ஸ் நேம் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற நேமும் இதில் இருக்கிற நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் லேடிஸ் இருப்பீங்க, அவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் நேமை வந்து ஆதாரில் அப்டேட்டட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்டட் வந்து பண்ணும்போது ஆதாருக்கும் இந்த யூஏனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேம் மிஸ்மேட்ச் வரும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணும்போது ரிஜெக்டட் ஆகும். ஸோ நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் நேம் அப்டேட் வந்து பண்ணாமல் அதை கிளைம் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கிளைம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் வந்து பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு பிரச்சனை வராது. ஸோ பேசிக் டீடெயிலில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், உங்களோட ஃபாதர்ஸ் நேம். இதை வந்து செக் பண்ணுறதுக்கு உங்களோட ஆதார் கார்டு ஆன்லைனில் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. டவுன்லோடு பண்ணிவிட்டு அந்த டேட்டாவையும் இதையும் வச்சு கம்பாரிசன் பண்ணி பாருங்கள், ஒரே மாதிரி இருக்குதா, ஒரு லெட்டர் கூட மிஸ்மேட்ச் வரக்கூடாது. அந்த மாதிரி வந்தது அப்படின்னா உங்களோட கிளைம் ரிஜெக்டட் ஆகும். அந்த மாதிரி மிஸ்மேட்ச் இருந்தது அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, யூஏஎன் கிரியேட்டட் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட ஆதார் கார்டில் நேமை வந்து சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டை நான் எடுத்துட்டேன். எடுக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேமில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. இப்போ நான் என்னோட ஆதார் கார்டில் இனிஷியலை வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இனிஷியலை ரிமூவ் பண்ணியிருந்தேன். எதுக்காகனா என்னோட யூஏனில் இனிஷியல் இல்லாமல் அப்டேட்டட் ஆயிருச்சு, என்னோட ஆதாரில் வந்து இனிஷியல் இருந்தது, அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு நேமையும் ஒரே மாதிரி கொண்டு வந்து தான் நான் கிளைமை வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ நான் கிளைம் ஃபுல் அமௌண்ட்டையும் எடுத்துட்டேன். இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் பைசா எதுவுமே கிடையாது. இந்த கண்டிஷனில் நான் வந்து ஆதார் கார்டில் மறுபடியும் என்னோட இனிஷியலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மறுபடியும் கிளைம் பண்ண ட்ரை பண்ணால் டெஃபினட்டாக ரிஜெக்டட் ஆகும், ஏன்னா ஆதார் கார்டில் இனிஷியல் இருக்குது, யூஏஎனில் இனிஷியல் இல்லை. ஸோ இந்த மாதிரி தப்பை நீங்கள் வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து பிஎஃப் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களோட ஆதார் கார்டில் டீட்டெயிலை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ பேசிக் டீட்டெயிலை நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டியது இந்த ஒரு நாலு டீட்டெயில் மட்டும்தான். இது வந்து கரெக்டாக இருந்ததுன்னா மோஸ்ட்லி ரிஜெக்டட் ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸை எத்தனை டைம் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதனால் உங்களுக்கு பிரச்சனை வந்து வராது. அடுத்தது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஓசி டேட்டாஸ்.
கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைமை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்னா அது கேஒய்சி தான். கேஒய்சியை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் கேஒய்சியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பிஎஃப் பணத்தை வந்து எடுக்கிறதுக்கு நம்மளோட கேஒய்சியில் நம்ம அப்டேட் வந்து பண்ண வேண்டிய ரெண்டு முக்கியமான டாக்குமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் இந்த ரெண்டும் லிங்க் ஆகிருந்ததுனாலே மோஸ்ட்லி நம்ம கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து 50,000 மேலே டோட்டல் அமௌண்ட், அதாவது எம்ப்ளாயி ஷேர் ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேர் இந்த ரெண்டு அமௌண்ட்டோட டோட்டல் அமௌண்ட் வந்து 50,000 மேலே இருந்து உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ்க்கு கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு டாக்ஸ் வந்து பிடிப்பாங்க. இந்த டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35% வரைக்கும் டாக்ஸ் இருக்கும். இந்த டாக்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேன் கார்டை உள்ளே வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டாக்குமெண்ட்டும் பர்ஃபெக்டாக லிங்க் ஆகிருக்கு. இது மாதிரி லிங்க் ஆகி உங்களுக்கு அப்ரூவ்ட் அப்படின்னு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கேஒய்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேஒய்சியில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் மோஸ்ட்லி உங்களோட யூஏஎனில் லிங்க் பண்ணாதீங்க. என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாதிரியான பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறதுனால என்ன பிரச்சனைகளை நீங்கள் பேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எல்லாமே எப்போ வேணாலும் அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து சேஞ்சஸ் ஆகும். இப்போ ரீசெண்டாக நிறைய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடும் பழைய ஐஎஃப்எஸ்சி கோடுலேருந்து புது ஐஎஃப்எஸ்சி கோடுக்கு சேஞ்சஸ் ஆயிருக்கு. நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட அக்கௌண்ட்டெல்லாம் உள்ள லிங்க் பண்ணியிருக்கும் போது அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு சேஞ்சஸ் ஆகும். இந்த கண்டிஷனில் நீங்கள் வந்து கிளைம் போட்டிங்கன்னா அதனாலையும் ரிஜெக்டட் ஆகும். மோஸ்ட்லி நீங்கள் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்லலாம் லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ், எஸ்பிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸோ இந்த மாதிரியான பெரிய பிராண்டட் பேங்க்ஸை நீங்கள் உள்ள லிங்க் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கிறது வராது. அதே மாதிரி நீங்கள் பென்ஷன் வந்து கிளைம் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வந்து மந்த்லி பென்ஷன் வந்து எலிஜிபிள் ஆயிருக்கு அப்படின்னாலும், நான் சொன்ன இந்த 4 பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று தான் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணால் உங்களுக்கு மந்த்லி பென்ஷன் வந்து வரவே வராது. ஸோ அதுக்கு மறுபடியும் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை தான் லிங்க் பண்ணுற மாதிரி வரும், இல்லை ஆக்சிஸ் பேங்கையும் வந்து லிங்க் பண்ணுறலாம். ஸோ உங்களுக்கு இதில் எது வந்து பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து உள்ளே லிங்க் பண்ணாதீங்க. அடுத்தது நீங்கள் வந்து கேஒய்சியில் பார்க்க வேண்டியது, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை உள்ள லிங்க் பண்ணதுக்கப்புறமா உங்களோட பேங்கில் உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. உங்களோட பேங்கில் ஏதாவது அப்படி நேம் கரெக்ஷன் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிளைம் வந்து செட்டில் ஆகாது. அதே மாதிரி உங்களோட பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடு நீங்கள் லிங்க் பண்ணதுக்கப்புறமா எப்போவாது அப்டேட்டட் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஐஎஃப்எஸ்சி கோடு ஏதாவது சேஞ்சஸ் ஆயிருந்தது அப்படின்னா மறுபடியும் கேஒய்சியில் போயிட்டு பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயர் சப்போர்ட் இல்லாமல் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து உங்களோட எம்ப்ளாயர் உங்களோட கம்பெனியில் ஒர்க்கிங்கில் இருக்கும்போது நான் சொல்கிற இந்த டீட்டெயிலாம் நீங்கள் கரெக்டாக அப்டேட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ரிலீவ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு அப்ரூவ் கொடுக்க மாட்டாங்க, இல்லை வந்துட்டு உங்களுக்கான ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டில் ஐஎஃப்எஸ்சி கோடு ஏதாவது சேஞ்சஸ் ஆயிருந்தது அப்படின்னா கிளைம் வந்து போடாதீங்க. அந்த மாதிரி கிளைம் போடும்போது என்ன ஆகும்னா, கிளைம் ஒருவேளை செட்டில் ஆச்சுன்னா கூட அந்த பணம் வந்து மறுபடியும் ரிட்டன் பிஎஃப் ஆஃபீஸ்க்கே போகும், மறுபடியும் நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேங்க்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கரெக்டான பேங்க் அக்கௌண்ட்டை மறுபடியும் வந்து உள்ள அப்டேட் வந்து பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நியூவாக ஒரு பேங்கில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதை கூட உள்ள லிங்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி உள்ள லிங்க் பண்ணியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதில் இதனால வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கேஒய்சினால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகாது. அடுத்தது தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் பெண்டிங். ஓல்டு கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் பெண்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி இல்லை 3 கம்பெனி 4 கம்பெனின்னு வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கம்பெனியில் உள்ள அந்த ப்ரீவியஸ் கம்பெனி, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் பெண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரே ஒரு சிங்கிள் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து 2 கம்பெனியில் 3 கம்பெனி 4 கம்பெனின்னு ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதாவது 1க்கு மேற்பட்ட கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓல்டு கம்பெனியை வந்து ப்ரெசன்ட் கம்பெனிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளைம் போட்டிங்க அப்படின்னா தான் கிளைம் வந்து செட்டில் ஆகும். நீங்கள் அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபுல் கிளைம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ப்ரொசீஜர் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பெனிக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த பழைய கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை வந்து ப்ரெசன்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அவர் வந்து கிளைம் போட்டிருக்காரு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ரிஜெக்டட் ஆயிருக்கு. ரிஜெக்டட் ரீசனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மெம்பர் ஐடியை மென்ஷன் பண்ணி இந்த கம்பெனியோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்கீங்க, அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும். இவர் வந்து ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு, ஆனால் இவருக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ அதனால் இந்த மாதிரி ரிஜெக்டட் ஆயிருக்கு. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து காமிக்கிறேன். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட மெம்பர் ஐடியை மென்ஷன் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியோட அமௌண்ட்டை இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ கரண்டில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, பிஃபோர் ஒர்க் பண்ண ரெண்டு கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகிட்டேன், டேட் ஆஃப் எண்ட் அப்டேட்டட் வந்து பண்ணிட்டாங்க, எனக்கு அந்த ரெண்டு கம்பெனியில் உள்ள பென்ஷனை மட்டும் எடுக்கணும் அப்படி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எடுக்க முடியாது. எப்போவுமே பழைய கம்பெனி ஒரு கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆனதுமே அந்த கம்பெனியில் உள்ள பணத்தை எடுத்துட்டிங்கன்னா எடுத்துடலாம், ஆனால் அடுத்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிஃபோர் ஆகிற உள்ள கம்பெனியில் உள்ள பணத்தை நம்ம டேரெக்டாக எடுக்க முடியாது. அந்த கம்பெனியில் உள்ள பணத்தை இப்போ ப்ரெசென்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ப்ரெசென்ட் கம்பெனியில் என்னைக்கு நம்ம ரிலீவ் ஆகி டேட் ஆஃப் எண்ட் அப்டேட் எடுத்து பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபைனல் கிளைமுக்கு அப்படியே அப்ளை பண்ண முடியும். அப்படி அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து அந்த ஃபார்ம் நம்பர் 19, 10C ரெண்டுமே எடுக்கும்போது பழைய கம்பெனியில் உள்ள பணமும் சேர்த்து நமக்கு வந்து கிடைச்சிரும். இதுக்கு நீங்கள் பழைய கம்பெனி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ பழைய கம்பெனியாக ஏதாவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் ஏதாவது பெண்டிங் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கிளைம் வந்து அப்ளை பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணால் கூட உங்களுக்கு கிளைம் வந்து ப்ராசஸ் ஆகாது. நீங்கள் கிளைம் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒன் கிளைம் வாஸ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து எரர் மெசேஜ் வந்து காமிக்கும். அதாவது ஒரு கிளைம் வந்து ப்ராசஸில் இருக்கும்போது இன்னொரு கிளைம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு வந்து காமிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டட் ஆனதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுங்கள். ஏதாவது பெண்டிங்கில் இருந்தது அதே மாதிரி ஓல்டு கம்பெனி ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது ரிஜெக்டட் ஆயிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கிளைம் போடாதீங்க. அது வந்து என்னைக்கு உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரெசன்ட் கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகுதோ அதுக்கப்புறமா கிளைம் போடுங்க. நிறைய பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க ஆனால் பழைய கம்பெனியில் உள்ள பணம் வந்து புது கம்பெனிக்கு வந்து கிரெடிட்டட் ஆகியிருக்காது. அந்த மாதிரியான நிறைய பேருக்கு அக்கௌண்ட்டில் இருக்குது பிரச்சனைகள். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துலையும் நீங்கள் வந்து கிளைம் போடாதீங்க. அந்த பணம் வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் கிரிவன்ஸில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி எனக்கு பழைய பணம் எதுவுமே வந்து கிரெடிட்டட் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த பழைய பணத்தை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா கிளைம் போடுங்க. இல்லைனா பழைய பணம் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் நிறைய சிரமத்தை வந்து வீண் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஓல்டு கம்பெனியில் உள்ள பணத்தை ப்ரெசன்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அது கிரெடிட்டட் ஆயிடுச்சான்னு பாருங்கள். அது கிரெடிட்டட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கிளைம் போட்டிங்கன்னா இந்த ரீசனால் உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகாது. இதுவும் ஒரு முக்கியமான ரீசன். அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எண்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான டீட்டெயிலை பார்த்துட்டோம். அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எண்டை வந்து செக் பண்ணணும். இந்த டேட் ஆஃப் எண்டை வந்து எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து பாருங்கள் வியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் சர்வீஸ் ஹிஸ்ட்ரின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இதில் நீங்கள் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எண்டு இபிஎஃப் இபிஎஸ் இந்த ரெண்டுக்கும் டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட்டட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து அப்டேட்டட் ஆயிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபைனல் கிளைமுக்கு அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு டேட் ஆஃப் எண்டு வந்து போடலை அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 31 மட்டும்தான் ஷோ ஆகும். அப்போ நீங்கள் அதை மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். இது ஒரு பிரச்சனை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எண்டில் அடுத்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்கிற இல்லை உங்கள் கம்பெனியில் அப்டேட் பண்ணியிருக்கிற இந்த டேட் ஆஃப் எண்டு கரெக்டு தானா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறதுனா, நீங்கள் எப்போ கம்பெனியில் ரிலீவ் ஆனீங்களோ அந்த மந்த்தில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டிசம்பர் மந்த்தில் ரிலீவ் ஆயிருக்கேன் அப்படின்னா டிசம்பர் மந்த்து இங்கே அப்டேட்டட் ஆயிருக்கான்னு பாருங்கள். டேட்டை வந்து கன்சிடர் பண்ண தேவை கிடையாது. நீ இப்போ நான் வந்து டிசம்பரில் ரிலீவ் ஆயிருக்கேன் அப்படின்னா டிசம்பரில் ஏதாவது ஒரு டேட்டை போட்டு இங்கே அப்டேட்டட் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலே நமக்கு டேட் ஆஃப் எண்டு வந்து கரெக்ட் தான். நமக்கு டிசம்பரில் ரிலீவ் ஆனோம்னா அடுத்து இதோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரியில் வந்து வரும். ஜனவரியில் டேட் ஆஃப் எண்டு வந்து போடக்கூடாது. ஸோ நம்ம வந்து டிசம்பரில் தான் ரிலீவ் ஆயிருக்கும். அப்போ டிசம்பரில் தான் டேட் ஆஃப் எண்டு வந்து போடணும். அந்த மாதிரி போட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை தப்பான டேட் ஆஃப் எண்டு வந்து போட்டிருந்தது அப்படின்னாலும் அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு கிளைம் போடுங்க. நீங்கள் வந்து இதை டேட் ஆஃப் எண்டை வந்து செக் பண்ணாமல் நீங்கள் வந்து கிளைம் போட்டிங்கனாலும் ரிஜெக்டட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் எண்ட் அப்டேட்டட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒன் மந்த்துக்கு அந்த கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் ஆயிருந்ததுன்னா கரெக்ட். நிறைய பேருக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் கிரெடிட்டட் ஆயிருக்கும். அவங்களுக்கு டேட் ஆஃப் எண்டு வந்து இது மாதிரி 12th அப்டேட்டட் ஆயிருக்கும். இந்த மாதிரி அப்டேட்டட் ஆயிருந்தது அப்படின்னாலும் உங்களோட டேட் ஆஃப் எண்டு வந்து தப்பு. அப்போது நீங்கள் வந்து கிளைம் போடும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து அப்போ 10th 9th டேட் ஆஃப் எண்டு வந்து போட்டிருக்கணும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு தப்பான டேட் ஆஃப் எண்டு வந்து கம்பெனி சைட்லேயும் போடுறாங்க. அதே மாதிரி நம்மளே வந்து அப்டேட்டட் வந்து பண்ணும்போது நமக்கு ராங்கான டேட் ஆஃப் எண்டு வந்து ஷோ ஆகுது அப்படிங்கிறதுக்காக அதையும் நிறைய பேர் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ எப்படி டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட்டட் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். எல்லா வீடியோவையும் பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா அப்டேட் வந்து பண்ணுங்கள். ஒரு வீடியோ மட்டும் பார்த்து அப்டேட் வந்து பண்ணாதீங்க. பழைய வீடியோஸில் ஒன்று சொல்லியிருப்போம், புது வீடியோஸில் ஒன்று சொல்லியிருப்போம். ஸோ ரூல்ஸ் மாற மாற நம்ம வந்து வீடியோஸ்லேயும் மாற்றி மாற்றி தான் சொல்லிட்டு இருப்போம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது வீடியோஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் எண்டு வந்து கரெக்டாக அப்டேட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரீசனால் உங்களோட கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுவரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணி உங்களோட டேட்டாஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த 4 முக்கியமான காரணத்தால் உங்களோட கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகாது. இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா இன்னும் இருக்குது. இது தவிர வேறு என்ன ரீசனால் ரிஜெக்டட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணிட்டீங்க, எனக்கு அக்கௌண்ட்டில் எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அடுத்தது
வந்து கிளைமுக்கு வருவீங்க. கிளைம் பண்ணும்போது இதில் கிளைம் பண்ணுற ஃபார்மில் நீங்கள் இதெல்லாம் செலக்ட் பண்ணணும். ஃபார்ம் நம்பர் 19 10C இந்த ரெண்டு தான் வந்து செலக்ட் பண்ணணும். உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் 5 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, 10 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை 1 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 9.5 இயர்ஸ்க்கு கீழே இருந்ததுன்னா ஃபார்ம் நம்பர் 19 10C வந்து கிளைம் பண்ணணும். 9.5 இயர்ஸை தொற்றுச்சு அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 19 மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 10C வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 10D அப்ளை பண்ணணும். இந்த 10D எப்போ அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஏஜ் வந்து 58 வயசை ரீச் பண்ணுறதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபார்ம் நம்பர் 10D வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் மந்த்லி பென்ஷனுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிருவீங்க. மந்த்லி பென்ஷன் உங்களுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். இப்போ உங்களுக்கு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் 9 இயர்ஸ்க்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 19 10C இந்த ரெண்டு தான் கிளைம் பண்ணணும். இந்த ரெண்டையும் கண்டினியூஸாக கிளைம் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபார்ம் நம்பர் 19 கிளைம் பண்ணிட்டு விட்டுறாங்க, அப்புறம் 10C வந்து 19 கிளைம் செட்டில் ஆனதுக்கப்புறமா 10C அப்ளை பண்ணுறாங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணாதீங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டைம் அதிகமாக எடுத்து, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 19 அப்ளை பண்ணுங்கள். அதை அப்ளை பண்ணி முடிச்சதுமே 10C வந்து சேர்த்து அப்ளை பண்ணிடுங்க. ரெண்டு பணமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். நிறைய பேர் இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, ஃபார்ம் நம்பர் 31 வந்து ஒரு சிலருக்கு ஷோ ஆகுது. அதனால என்ன பண்ணுறாங்க, ஃபார்ம் நம்பர் 31, ஃபார்ம் நம்பர் 19, ஃபார்ம் நம்பர் 10C மூணையும் சேர்த்து கிளைம் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ அப்படி வந்து கிளைம் பண்ணாதீங்க. மூணு ஃபார்மும் ரிஜெக்டட் ஆகும். நீங்கள் ஃபைனல் கிளைமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 19 10C இந்த ரெண்டை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அட்வான்ஸ் கிளைம் அப்ளை பண்ண போகிறவங்க ஃபார்ம் நம்பர் 31 மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டோட்டல் பிஎஃப் அமௌண்ட் வந்து 50,000 மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் நம்பர் 15G வந்து ஃபில் பண்ணி அதை அப்லோடு வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னாலுமே அப்லோடு வந்து பண்ணுங்கள். ஸோ ஏன்னா உங்களுக்கு இன்கேஸ் டேக்ஸ் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து மணி லாஸ் ஆகும். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார்ம் நம்பர் 15G வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் வேணாக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை மேனுவலாக எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பிடிஎஃப் ஃபார்மெட்டில். இந்த கிளைம் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்ம் நம்பர் 15G வந்து அப்லோடு பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து அந்த ஃபார்ம் நம்பர் 15G வந்து அப்லோடு வந்து பண்ணிடுங்க. அதே மாதிரி பேன் கார்டு லிங்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 0% டேக்ஸில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஃபுல் அமௌண்ட்டும் செட்டில் ஆயிரும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இதனால் ரிஜெக்டட் ஆகாது. ஸோ இது ஒரு முக்கியமான ரீசன். இதுக்கு அடுத்தது என்ன ரீசனால் ரிஜெக்டட் ஆகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து பழைய கேயூசி வந்து பண்ணியிருக்கீங்க, அதாவது பேங்க் அக்கௌண்ட் முன்னாடியே அப்டேட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு கிளைம் பண்ணும்போது பேங்கோட டாக்குமெண்ட் அப்லோடு பண்ண சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பேங்கோட பாஸ்புக், செக்லீஃப், இல்லைனா ஸ்டேட்மெண்ட், இந்த மூணில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அப்லோடு பண்ண சொல்லுவோம். அந்த மாதிரி அப்லோடு பண்ண சொல்லிச்சுன்னா செக்லீஃப் அப்லோடு பண்ணுங்கள். செக்லீஃப் அப்லோடு பண்ணுறீங்கன்னா அதில் உங்களோட நேம் கரெக்டாக பிரிண்டட் ஆகிருக்கணும். நேம் இல்லாத செக்லீஃபை அப்லோடு பண்ணாதீங்க. நேம் பிரிண்டட் ஆகிருக்கிற செக்லீஃபை வந்து வாங்கி அப்லோடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளைம் ஈஸியாக செட்டில் ஆயிரும். நீங்கள் இப்போ ரீசெண்டாக நியூவாக தான் வந்து கேயூசி பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் எதுவுமே கேட்காது. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ரீசனாலையும் உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகாது அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பர்டிகுலர் ரீசனாலலாம் உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைம் வந்து 100% செட்டில் ஆகும். நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணுறீங்க, பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லை பேங்க் பாஸ்புக்கையோ செக்லீஃபையோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி அதை வந்து அப்லோடு பண்ணுங்கள். நல்லா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் தெளிவாக தெரியணும். பாஸ்புக் அப்லோடு பண்ணுறீங்கன்னா உங்களோட நேம், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடெலாம் தெளிவாக இருந்ததுன்னா அதை அப்லோடு பண்ணுங்கள். இல்லைனா செக்லீஃப் அப்லோட் பண்ணுங்கள். பாஸ்புக் அப்லோடு பண்ண நிறைய பேருக்கு ரிஜெக்டட் ஆகும். தெளிவாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட கிளைம் வந்து ஈஸியாக செட்டில் ஆகும். இப்போ நான் சொன்ன இந்த டீடைல் எல்லாத்தையுமே கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அக்கௌண்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பண்ண வேண்டியது. அதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ண வேண்டிய டீடைல். இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளைம் போடுங்க. அப்போது உங்களுக்கு வந்துட்டு அடுத்த ஒரு மேக்ஸிமம் 45 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிளைம் வந்து செட்டில் ஆயிரும். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளைம் வந்து செட்டில் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது கிளைம் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்கள பார்க்க சொல்லுங்கள். அதுக்கப்புறமா கிளைம் போட சொல்லுங்கள். அப்போ தான் கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகாமல் நீங்கள் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.